ஆண்டவனுடைய சிருஷ்டிகளில் எண்ணிலடங்கா ஜீவராசிகள் உள்ளது அதில் ஆண்டவன் மனிதனுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளார் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து ஆண்டவன் நமக்கு அளித்துள்ள அறிவை உபயோகப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் இதில் முதன்மை வகிப்பது வாழ்க்கையில் நம்மை நன்மையான வழியில் வழிநடத்தி செல்லும் நல்வழி நடத்தும் என் ஜோதிடம் ஆகும் வாழ்க்கையில் அநேகருக்கு ஜாதகம் நட்சத்திரம் ராசி பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒழுங்காக திருமணம் நடக்கிறது அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி எண் அல்லது கூட்டி வருகிற எண் அதாவது தேதி மாதம் வருஷம் இதனை கூட்டி வருகிற எண் இதை வைத்து அவரவருடைய வாழ்க்கை சரியாக எடுத்து செல்ல முடியும் நம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முட்டி மோதி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று நினைத்தால் கூட எண்ணானது அதன் தன்மையை காண்பித்து விடுகிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய பெயரை நம் அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி அமைத்துக்கொண்டு வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எண்களோடு தொடர்பு கொண்டு உள்ளது இதை பற்றி பார்க்கலாம் சூரியன் கிரகமானது எண் ஒன்றோடு சந்திரன் கிரகமானது என் இரண்டோடு குரு என் மூன்றோடு ராகு என் நான்கோடு புதன் என் ஐந்தோடு சுக்கிரன் என் ஆறோடு கேது என் ஏழோடு சனி என் எட்டோடு மற்றும் செவ்வாய் எண் ஒன்பதோடு தொடர்பு கொண்டு உள்ளது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் அதற்குரிய எண்கள் என்று உள்ளன ஏஐ ஜே இருக்கு எண் ஒன்றும் பி இருக்கு எண் இரண்டும் சிஜிஎல்எஸ் இருக்கு எண் மூன்றும் டிஎம்டிக்கு எண் நான்கும் இஹெச்என்எக்ஸ் இவற்றிற்கு எண் ஐந்தும் யுவிடபிள்யூ போன்ற எழுத்துக்களுக்கு எண் ஆறும் ஓ மற்றும் இசட்டிற்கு எண் ஏழும் எஃப் மற்றும் பிக்கு எண் எட்டும் உள்ளன எண் எட்டு சனி கிரகத்தை குறிக்கிறது மின்சாரம் எப்படி ஆக்க சக்திக்கும் அழிவு சக்திக்கும் பயன்படுகிறதோ அதே போன்று சனி கிரகத்தின் ஆதிக்கமான எண் எட்டின் தன்மையும் இருக்கும் எந்த மாதத்திலாவது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எட்டு எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஆவர் டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபது வரையில் பிறந்தவர்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாவர் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி பத்தொன்பது வரையிலும் பிறந்தவர்களும் சனியின் ஆதிக்கக்காரர்களே ஆனால் இவர்கள் அதிக செல்வாக்கு உடையவர்கள் சனியின் எண்ணான எட்டு எண்ணில் பிறந்தவர்களுக்கு மிக அதிகமான துன்ப துயரங்களும் நஷ்டங்களும் அடிக்கடி ஏற்படும் இந்த எண்காரர்களுக்கு எல்லாம் விதிப்படி நடக்கும் என்ற விரக்தியான மனப்பான்மை அடிக்கடி ஏற்படும் இந்த எண்காரர்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நண்பர்கள் கூட்டம் அதிகம் உள்ளவர்கள் இவர்களை எளிதில் திருப்தி செய்ய முடியாது பிறரிடம் மிக எளிதில் குற்றம் குறை கண்டுபிடிப்பார்கள் பார்ப்பதற்கு கருப்பு நிறம் அல்லது மா நிறமாக இருப்பார்கள் இவர்கள் மிகுந்த சுயநலவாதிகள் ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டார்கள் தகுந்த நேரத்தில் எதிர்நோக்கி காத்திருப்பார்கள் எடுத்த வேலையை முழுமையாக செய்து முடிக்காமல் திண்டாடுபவர்கள் கடைசி வரையில் போராட்டத்தையும் போட்டியையும் சந்தித்து கொண்டே இருப்பவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் சரிவு ஏற்படுவது என்பது இவர்களுக்கு சர்வசாதாரணம் ஆனால் எல்லாவற்றையும் எப்படியோ சமாளித்து பழைய நிலைக்கு மறுபடியும் வந்து விடுவார்கள் இவர்களுக்கு பணப்பற்றாக்குறை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் சீசனுக்கு ஏற்றாற்போல் இவர்களின் வாழ்க்கையில் பல எதிரிகள் தோன்றி மறைவார்கள் இவர்களிடம் சுறுசுறுப்பு என்பதையே பார்க்க முடியாது எதையும் தள்ளி போடும் இயல்பு உடையவர்கள் அதிக செலவாளிகள் எட்டு எண்காரர்கள் ஆறு இரண்டு ஒன்று என்ற எண்காரர்களிடம் நட்பாக இருப்பார்கள் இவர்கள் ஆறு இரண்டு என்ற எண்காரரை மணந்து கொள்ளலாம் நான்கு ஏழு ஐந்து என்ற எண்காரரை மணக்கக்கூடாது இவர்களுக்கு ராசியான கிழமை செவ்வாய் வெள்ளி புதன் கிழமைகள் ராசியான நிறம் வெளிர் நீளம் வெண்மை நிறங்களாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு தென்கிழக்கு திசையாகும் இவர்களுக்கு வீடு தொழில் செய்யும் இடமோ இந்த திசை நோக்கி அமைந்தால் நன்மை உண்டாகும் இவர்கள் எந்த வேலையை செய்தாலும் ஐந்து ஒன்பது ஆகிய தேதிகளில் செய்யலாம் இவர்களுக்கு இரும்பு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எண்ணெய் மெடிசன் சம்பந்தப்பட்ட தொழில்களும் விவசாயம் ஆகியவை உகந்தவையாகும் எட்டாம் தேதி பிறந்தவர்கள் தெய்வ வழிபாடு மிக்கவர்கள் பல்வேறு சோதனைகள் இவர்களை சூழ்ந்திருந்தாலும் தனது காரியத்தை எப்படியோ சாதித்துவிடுவர் பிறரை தங்களுடைய அதிகாரத்திலேயே வைத்திருப்பர் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பர் பல செயற்கரிய செயல்களை செய்து சமூகத்தின் நன்மைக்காக பாடுபடுவர் சமாதானத்தை விரும்புபவர் பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் சிறப்பான எதிர்காலத்தை உடையவர்கள் வயது ஏற ஏற அனைவரும் மதிக்கும்படியான உயர்ந்த நிலையை அடைவார்கள் இடைவிடாத முயற்சி செய்து எந்த துன்பம் வந்தாலும் சமாளித்து முன்னேறுவதில் வல்லவர்கள் பிறருக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவர்கள் இன்பங்களை அனுபவிப்பதில் நாட்டம் உள்ளவர் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் மிக்கவர்கள் பிறரை அதிகமாக நம்பி துன்பத்திற்கு ஆளாகுபவர்கள் தன்னை எப்போதும் உயர்ந்த நிலையிலேயே நினைத்து கொள்பவர்கள் இளமை காலத்தில் பலவிதமான நல்ல வாய்ப்புகளையெல்லாம் தவறவிட்டு முதுமை காலத்தில் வருந்துபவர்கள் சிறுவயதில் தந்தையை இழந்து குடும்ப பாரத்தை சுமக்கும் பொறுப்பை ஏற்கின்றனர் நண்பர்களை அதிகம் நம்பாமல் நேர்மையாக நடந்து கொண்டால் வாழ்க்கை ஓரளவு சிறப்படையும் சனி நாதிக்கத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரக சந்நிதியை ஒன்பது முறை சுற்றி வரவும்